Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஓட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்கறதா இருந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு ½ கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன், 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன், 2 நேந்திரம் பழம் எடுத்துருக்கிறேன், அப்புறமா கொஞ்சமாக நாட்டிச்சிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பழத்தை வந்து நல்ல இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மீடியம் சைஸு தின்னாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போது நம்ம வந்து பாலை வந்து சூடு பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு பாலுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். ஸோ பால் கூட வந்து இப்போ நம்ம ஓட்ஸை வந்து சேர்த்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி ½ கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து சேர்த்துட்டேன். ஸோ நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ரெண்டையுமே சேர்த்தே போட்டுட்டேன். நீங்கள் வந்து காய்ச்சாத பால்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து அது கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ பாருங்கள், இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓட்ஸ் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு பேனில் வந்து பனானா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துட்டேன். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வந்து பனானா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ எல்லா பனானாவும் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு சைடு வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆனதும் நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், ஸோ ஒரு சைடு வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது சைடு வந்து நம்ம வந்து அதே மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பனானாலையும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஸோ உங்களுக்கு ஓட்ஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் இறுகிடும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட பால் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே பனானா வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளான ஒரு ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு சிம்பிள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா ஒரு டின்னர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.